மல்லிகா என் மாவன் ஊர்ல இருந்து நீ என்னடானா காய்கறி எல்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிற இங்க வாரு என்னது இது இதை நறுக்கிட்டு இருக்க

எங்கன வாராகலாம் கேட்டியா நாளா உன்னு கேட்கலையே யாருக்கிட்ட கேக்குறது கௌதம் நம்பர் என்கிட்ட இல்ல பழைய நம்பர் தான் இருக்கு அவன் நம்பிர மாட்டிட்டானா அதனால கௌதம்க்கு தான் பண்ணி கேட்டா தான் உங்க பையனுக்கு இப்ப பண்ண முடியாது இல்லையா மயில் பையங்கடி அத எல்லாம் வாங்க போய் தரங்கறி பின்ன எங்கேன்னு கேக்குறியா எல்லாம் வாங்கிட்டு வரவாரு அவங்கிட்ட கேட்டாலும் கௌதம் சொல்லுவேன் இன்னி இடத்துக்கு தான் வருவா பன்னெண்டு மணி போல தான் அப்போ தான் சொன்னேன் இந்நேரம் ஏறப்போ ஏறப்போட்டுக்கு வந்திருப்பேனா அப்படி தான் நினைக்கிறேன் எப்படி ரெண்டு மூணு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துரு வேண்டி நீ டக்கு புக்குன்னு சமை என்ன பாட்டுட்டு தானே இருக்கிய தக்காளி வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சாச்சுட்ட இவர் வாங்கிட்டு வந்துட்டா உடனே சமைச்சு முடிஞ்சுட்டா வேலை முடிஞ்சுச்சு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க தபக்குன்னு நான் செஞ்சிட மாட்டேனா சரி 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 இந்த முல்லைக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ட்டு போலான் இருக்கேன் போய் சொல்லிட்டு வரவா என்ன சொல்ல போறியா பேர் என்ன இது மாதிரி கிருஷ்ணே வாராண்டின்னுதே ஓ அப்படியா உங்க கூட நல்லா பேசுவாங்களா ஏன் என்கிட்ட பேசாம என்ன நல்லா தாண்டி பேசுவா அப்ப சரி போய் சொல்லிட்டு வாங்க நான் என்ன பண்றேன் ஆமா எல்லாமே உன் புருஷன் கிட்ட நிறைய நிறைய வாங்க சொன்னீங்க நிறைய இல்ல கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வர சொன்னேன் அவர்கிட்டே காசே இல்ல இருக்கிற காசுக்கு வாங்கிட்டு வாங்க ரொம்ப எல்லாம் வாங்க வேண்டான்னு சொல்லி இருக்கேன் என்ன ரொம்ப வாங்க நீ ஆமா பானை வேற நகைய திருப்பி தர சொல்லி கேட்டுட்டு இருக்கா நாங்க அவளுக்கு எப்படி நகையெல்லாம் திருப்பி தர போறோமோ அதுவே தெரியல இதுக்கெல்லாம் செலவு பண்றதுக்கு எங்க கிட்ட ஏது காசு நீங்க சொல்லுங்க அதான பார்த்தேன் இதுவே வேற யாரும் வந்துருந்தா ஆளுக்கு முன்னாடி அவ்வளவு அவ்வளவு எடுத்து சமைப்பா ஏம் அவன் தானே வாரான் அதனால உனக்கு என்ன வந்துச்சு அதனால நான் சொன்னனேங்கிறதுக்காக இம்புட்டு இம்புட்டு உண்டு செய்தியாக்கும் அதான பார்த்தேன் குறை சொல்லலன்னா தூக்கம் வராதே உங்களுக்கு அப்படி சொல்லலத்த நம்ம இப்ப தானே அன்னைக்கு நல்லா சாப்பிட்டோம் இவருக்கு மட்டும் எடுத்து வைப்போம் சரி சரி முல்லையக்கா வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே போய் பார்த்துட்டு வாங்க போங்க என்ன இவன் இந்த கிளவி எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவா போல சரிடி வாங்கிட்டு உட்காந்தா ஏதாவது உன்னை வம்பளத்துட்டு நான் பேசிக்கிட்டு கிடப்பேன் அதான் போங்குறேன் சரி நான் போறேன் போங்க போங்க ஏ அப்பா இந்த கிளவி சரியான ஆளா போச்சு எடுக்கலன்னாலும் குத்தம் எடுத்தாலும் குத்தம் எதுலயாவது குத்தம் கண்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறதுலே தான் மெயினாக இருக்கே தவிர சரி இப்படியெல்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு கொஞ்சமாவது நினைக்கிதா அதை நினைக்க மாட்டேங்குதுமா ஏ என்னடி சேலையெல்லாம் கட்டி நிற்கிற ஏ சேலை செம்மையா இருக்குடி அன்பு ஒன்னதான் கேட்குறேன் கேட்க கேட்க அமைதியாகவே நிற்கிற சொல்லுடி அருவி ஒன்றும் இல்லடி ஆமா எங்க இருந்து வர எங்க இருந்து வரையா எங்க வீட்டில இருந்து தான் வரேன் ஏன்னா லூஸ் மாதிரி கேள்வி கேட்குற என்ன சிலையில கட்டியிருக்க எங்கேயும் ஊருக்கு போறியா சொலவேல ஊருக்கு போறதெல்லாம் ஏய் நீ வேற ஊருக்கு போல ஒண்ணு போல வீட்ல தான் இருக்கேன் வீட்ல இருக்கியா வீட்ல இருக்கும்போது இப்படி பட்டு சேலை எல்லாம் கட்டிட்டு இருக்க என்னடி விஷயம் டக்குன்னு சொல்லு கேட்டுட்டே இருக்க இல்ல மண்டை வெடிச்சிடும் போல ஏன் எதுக்கு சொல்லு ஏ அருவி உனக்கு விஷயம் தெரிஞ்சுதான் நீ எங்க வீட்டுக்கே வந்திருக்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற நான் ஏன் சேலை கட்டியிருக்கேன்னு உனக்கு தெரியாதா அன்பு நிஜமா தெரிஞ்சா நான் ஏன் கேட்க போறேன் உன்ட்ட சொல்லு ஏ அதான் கௌதம் சித்தப்பா வாராவளம் ஊர்ல இருந்து அப்படியா கதை தானா ஊர்ல இருந்து வராங்கன்னா இன்னைக்கே ஒன்னு பாக்க வராங்களா ஓஹோ அடியே என்னடி நீயும் வேற எங்க அம்மா காலையில இருந்து அந்த பையன் வரதுடி சேலையை கட்ட அந்த பையன் வரதுடி சேலையை கட்டன்னு பாடா படுத்திட்டு இருக்கு நீ வேற நக்கல் பண்ணிட்டு இருக்க போடி அறிவியங்கிட்டு சரி 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 ரொம்ப ஓவரா பண்ணாத ஆமா கௌதம் ரெண்டு நாள்ல குறை சொல்லிருக்கேன்னு நானு என்னாச்சு எதுவும் குழு கண்டுபிடிச்சியா எப்படியும் பேட் நியூஸ் தான் சொல்லுவான் இதுல நான் என்னத்தை கண்டுபிடிக்க என்ன இப்படி சொல்லிட்ட எப்படியா இருந்தாலும் டக்குன்னு யோசிச்சு பார்த்து சரி இந்த பிள்ளை பாவமாச்சு அப்படின்னு ஒரு நல்ல நியூஸா சொன்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அருவி அதெல்லாம் நடக்கவே நடக்காது கண்டிப்பா நடக்காது பாரு யார் சொன்னது உண்மையா நடந்துட்டா இல்லடி எனக்கு நல்லா தெரியும் கௌதம் பத்தி கண்டிப்பா கௌதம் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டான் நீ எங்க சித்தப்பா கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாரு அப்படிதான் சொல்லுவான் கன்ஃபார்மே பண்ணிட்டியா நிஜமா அப்படிதான் சொல்வான்னு நினைக்கிறியா ஆமா இதான் நடக்க போகுது நீ வேணா நினைச்சு பாரு நல்லாவே உண்மை இதுதான் சோ என்னடி உனக்காக நான் இவ்வளவு ஹெல்ப் நீ இவ்வளவு ஹெல்ப் பண்ணலாம் சரி இன்னும் எனக்காக ஏதாவது யோசிச்சு பாருடி வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஏதாவது சேர்த்து வைக்க இதுக்கு மேல எல்லாம் என்னால முடியாதுமா நான் ஏதோ முடிஞ்சது நீயே சொல்லல நானே போயிட்டு டைரக்டா சொன்னேன் இதுக்கு மேல என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது ஹே இங்க பாரு கௌசி என்ன கௌசி கௌசி கிட்ட சொன்னா

சொல்ல மாட்டா அவங்க அண்ணன் கிட்ட இருக்கா அவ ஹெல்ப் பண்ணுவாளா கண்டிப்பா பண்ணுவான்னு நினைக்கிறேன் டி பாரியா போய் பேசலாம் எப்ப இப்ப வா இதோட வா வேண்டாம் தாயே சாயங்காலமா போலாம் சாயங்காலமா போலாமா கௌசி கிட்ட சொன்னா கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாள் இல்லம்மா உனக்கு சரி எனக்கு தான் எப்படி ஹெல்ப் பண்ணுவாள் பண்ணுவான்னு தோணுது ஆனா அவளோட முடிவு என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல வேற யாருன்னா பண்ணலாம் அவங்களோட அன்னைங்கிறதுனால தெரியலம்மா என்ன அருவி இப்படி பண்ற சரி சரி வா எங்க வீட்லயே இருக்கலாம் எது உங்க வீட்லயா எதுக்கு இன்னும் இருக்கு சொல்ற நான் போறப்பா அருவி கொஞ்ச நேரம் மட்டும் சொல்லிட்டு இருக்க இல்ல அருவி ஒரு ஆளா இருக்க போர் அடிக்குது ஒருவேளை அந்த கௌதம் சித்தப்பா வந்துட்டாங்கன்னா ஒரு ஆள நிக்கத்துக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல அதான் நீயும் துணையா நிறேன் சாயங்காலம் நல்லா வரதா சொல்லியிருக்காங்க நான் போயிட்டு சாயங்காலம் போல வரேன் ஆமா நீ ஒன்னும் கவலைப்படாத கண்டிப்பா கௌதம் வந்து எந்த இதுவும் இல்லாம எப்படியும் இந்த கல்யாணத்தை நிறுத்துவான் சரியா ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனா நீ சொல்றன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையா இருக்கேன் சரியா நம்படி ஃபர்ஸ்ட் எங்க நம்புறது சரி டி பாய் அப்புறம் பார்க்கலாம் ம் மூஞ்சி பாரு ஒரு ஆள தான் சரி நிக்கிறேன் என்ன சரிடி இருக்கேன்னு சொல்றா எனக்கு என்னன்னு ஓட ஓடுன்னு ஓடுறாப்பா

அவதான் சாப்பிடு சாப்பிடுறீங்க அவ சாப்பிடவே மாட்டேங்கிறா என்ன என்ன பண்ண சொல்ற பத்தியாமா என்ன அழகா இருக்கான்னு ஆமா அத சொல்ல போய்தான் ரொம்ப கோவப்படுறான் இவ எதுக்குதான் இவ்ளோ கோவப்படுறான்னு எனக்கும் ஒண்ணு புரியலம்மா விரி

கொஞ்சம் சிரிச்ச மாதிரிதான் இருந்தா என்ன எப்ப பார்த்தாலும் வாயத்து நூண்டுல சுருக்கி போய் வச்சுக்கிட்டே நிக்கிற பிள்ளைக எல்லாரும் அப்படிதான் தாத்தாவை விட்டு பெரிய போறமே இன்னும் கொஞ்சம் நினைச்சுள்ள தான் அததான் பட்டுக்கிட்டு இருக்க போல அதான் வெளியில சொல்ல முடியாம இருக்கிற யாமா ஐயோ அப்பதான் இங்க இருந்து போறியா இப்ப என்ன நீ ஏதாவது சொல்லி புலம்பிட்டே இருக்க இப்படிதான் கோவம் வரமாண்டி வரட்டு வாரட்டும்

மைண்டு வேற குழப்பமாவே இருக்கு இந்த பிள்ளை நம்ம என்ன அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறதுனே தெரில என்ன சொல்றதுலேயும் தெரில தெரிலன்னு யா கௌதம் யோசிச்சுட்டே இருக்கா முடிவா இதைத்தான் சொல்ல போகிறோம் அப்புறம் எதுக்கு நம்ம குழம்பிட்டே இருக்கணும் எதுக்கு யோசிச்சுட்டே இருக்கணும் நம்ம தெளிவாக அந்த பிள்ளைட்டு அதைத்தானே சொல்ல போகிறோம் அப்புறம் என்ன கௌதம் ஹாய் சித்தப்பா வாங்க ம் வரையா எப்படி இருக்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்க கவுசி குட்டி எப்படி இருக்கா நல்லா இருக்கா சித்தப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க என்ன சித்தப்பா முன்னைக்கு பா ஆளே உடஞ்ச மாதிரி ஆயிட்டியா டேய் நானே நல்லா வெயிட் போட்டு இருக்கேன்ட்டு நினைச்சிட்டு இருக்கேன் நீ என்ன இப்படி சொல்லிட்டா இல்ல சித்தப்பா ரொம்பவே அலைச்ச மாதிரி இருக்கியா இல்லடா சரி வா கார்ல போயிட்டு பேசலாமா ம் சரி சித்தப்பா வாங்க நீங்க வாங்க லக்கேஜ் நான் எடுத்துட்டு வா டேய் ஆளுக்கு ரெண்டு எடுத்துட்டு போலாம் சரி வா இங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அய்யோ ஏர்போர்ட்லயா சித்தப்பா ஏர்போர்ட்ல ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே காசு கூட இருக்குமே வேண்டாம் நம்ம வெளில எங்காவது சாப்பிட்டுக்கலாம் இல்ல வீட்டுக்கு போயிடலாம் டேய் வாடா ஒரு நாள் சாப்பிடறதுல என்ன ஐயோ வேணாம் சித்தப்பா நீங்க வாங்க எனக்கு எதுவும் பசிக்கல